எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம். காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ ஷேமானஸ் நிவாமா, கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். கேசட் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா முன்ன டார்ச்சர் பண்ணாங்களா? ஆயிடுச்சு. இத பாரு ருத்ரா, நீ உண்மையை மறைக்கிறதுனால சிராம் என்னால உனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இத பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாஸ். இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பை தி வே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயத்திலிருந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்லு. நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓ, உள்ள என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோ தான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க. நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க. ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது. அது ஒண்ணுதானே இருந்தது. அந்த ஒண்ணத்தானே டிஸ்பெக்ட் கொடுத்தேன். அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா? இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். இட்ஸ் வெரி கிளியர். ஒரிஜினல் கேசட்டை உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கமெண்ட் மேடம். இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த 4 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டாங்களா? இல்ல, மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க. ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ? கமான், லெட்ஸ் கோ. நீங்க உன்னை செல்ல வச்சானுமே நேரமாவது. மறுபடியும் யாராவது வந்து பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன். போகணும் வா. சொல்லு. சார் தப்பா நினைக்காதீங்க, லலிதா ரொம்ப சீக்கிரமா ப்ரமோஷன் ஆகி ஆபீசர் ஆனவங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மட்டும் காரணம் இல்ல, புத்திசாலித்தனம் கூட. அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இது நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நிறையவே இருக்கு. வாழ்த்துக்கள். அதை என்னால் இப்போ உறுதியா சொல்ல முடியும். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டுதான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான் ஆகும். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ், இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. In that process, என்னோட வேலை என்ன? உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. I am really proud of you. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல்ஸ் ஃபைல் எடுக்கிறீங்க? உள்ள முள்ளால் தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாபடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா வொர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தோட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேர் எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு.